Yeah, hi, hello beauties, welcome back to my channel. This is Secret Glow. In this video, I am going to show a hair oil video. So, in this hair oil, I am going to buy the department store hair oil. In this video, I am natural hair oil. I am going to buy hair oil. This is the best hair oil. So, normally, I am going to buy the store oil in the department store. Mostly, I am going to buy reviews of the hair oil. YouTube ஸ்ல மத்த சேனல்ஸ்ல கூகுள்ல ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் போய் வாங்குவேன். சம்டைம்ஸ் நான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கே போனாலும் அங்கே ஏதாவது ஒரு நல்ல ஹேர் ஆயில் இருந்ததுன்னா அதோட இன்கிரீடியன்ஸ் அப்புறம் அதோட ரேட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் நான் வாங்குவேன். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைம் ஒரு ஹேர் ஆயில் வாங்கினேன். சீஷா உங்களுக்கு டிஸ்பிளேல காட்டுற மாதிரி சீஷா ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில். இது வந்துட்டு நான் பார்க்கும்போது இதோட இன்கிரீடியன்ஸ்லாம் பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்தது. நார்மலாக எல்லா ஆயிலும் இருக்க விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரொம்ப ரேராக கிடைக்கிற இன்கிரீடியன்ஸாக இருந்தது. ஸோ அதனாலே எனக்கு இது கொஞ்சம் இது மேலே நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் ரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுளாக இருந்தது. 165 ரூபீஸ் தான் வந்துட்டு 100 ml. ஸோ நான் மற்ற ரெகுலராக உங்கள் ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா 100 ml 300 அப்படி வரும். ஸோ இதை ரேட் வைஸ் பார்க்கவும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கவும் நான் வாங்கிட்டேன். ஸோ இதோட இன்கிரீடியன்ஸ்லாம் உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 இன்கிரீடியன்ஸ் பக்கம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆயிலில். ஸோ எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வாயிலே நுழையாத பேர் தான். அண்ட் இன்கிரீடியன்ஸ் ஒவ்வொன்றுமே நான் கூகுள் போட்டு பார்த்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப ரேரான இன்கிரீடியன்ஸாக தான் இருக்குது. ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம இதில் வந்துட்டு எதாவது ஒரு மென்ஷனும் பண்ணலை. லைக் நீங்கள் தலைக்கு தடவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மென்ஷனும் பண்ணல. ஸோ நான் நார்மலாக வீட்டுக்கு வந்தோன்னே ஹேர் வாஷ் நல்லா பண்ணிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டேன். நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த ஹேர் ஆயில் கொஞ்சமாக எடுத்தேன். நல்லா மைல்டு க்ரீன் கலரில் தான் இருந்தது. ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தடவினேன். ஜென்யூனாக சொல்லணும்னா என்னோடய ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு கொஞ்சம் நல்லா தடவிட்டு நான் ஒரு ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நான் நல்ல ஹேர் க்ரோத்தை நல்லாவே பார்த்தேன். அந்த ஸ்மெல்லாக இருக்கட்டும் சரி, ஹேர் ஆயில் தடவினா ரொம்பலாம் ஸ்மெல் அடிக்கல, லைட்டாக அந்த ஃப்ளேவர் மட்டும்தான் வந்தது. ஸோ பெருசாக ஸ்மெல்லும் இல்லை, ஹேர் க்ரோத்தும் நல்லா இருந்தது. ஹேர் ஃபால் சுத்தமாக இல்லை, அட்லீஸ்ட் எனக்கு ரொம்ப ஹேர் ஃபால் ஆகாது நான் ரெகுலராக ஹேர் கேர் பண்ணுறதுனால. பட் 1 or 2 ஹேர் ஃபால் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தே இருக்கும் எப்போ தலை செய்வாலும். பட் இந்த ஆயில் தடவுனதுலேருந்து எனக்கு அந்த ஹேர் ஃபால் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த ஆயில் வெறும் 2 வீக்ஸ்லேயே நான் முடிச்சுட்டு பட் அகைன் செகண்ட் பாட்டில் வாங்கிட்டேன். ஸோ எனக்கு டைம் கிடைக்கல உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு. ஸோ இப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கும் தான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், நான் ரெண்டு டப்பா வச்சுருக்கேன். ஸோ ரெண்டு ஆயிலும் 1 month ரெண்டு டப்பா யூஸ் பண்ணுற அளவுக்கு ஆகிடுச்சு. நான் ஏதோ சொல்கிறேன்னா சில பேர் வீட்டில் ஹோம்மேட் ஆயிலெலாம் ட்ரை பண்ணி என்னால் யூஸ் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்கா, சில பேர் ஒர்க்குக்கெலாம் போவீங்க அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆயில் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி தாத்ரி இது சொல்லியிருந்தேன், அதுவுமே நல்லாயிருக்கும், அதை விடவும் இது சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ நீங்கள் ஹேர் ஆயில் ஏதோ வாங்குற மாதிரி இல்லை இன்னும் கொஞ்சம் ஹேர் ஃபால் கம்மியாகிட்டு ஹேர் க்ரோத் இருக்கணும்னுன்றக்கிறீங்க, இது தாராளமாக நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். நான் நிறையா வீடியோஸும் போட்டிருக்கேன் முன்னே பின்னே முன்னாடி இன்னொரு 1 month பிஃபோர்லாம், அது வந்து ஐக்கோவில் லிங்க் தரேன், வேணா அதுலேயும் போய் பாருங்கள். இன்கேஸ் இல்லை எனக்கு ஒரு சில பேத்துக்கு ஒரு சில ஹேர் ஆயில் ஒத்துக்கும், ஒரு சில ஹேர் ஆயில் இந்த வேம்பாளம் பட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேத்துக்கு செம்ம க்ரோத் இருக்குன்றாங்க. எனக்கெல்லாம் வேம்பாளம் பட்டை பெருசாக ஒரு ரிசல்ட்டு தரல. அதேமாரி கமெண்ட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு வேம்பாளம் பட்டையோட ரிசல்ட் சுத்தமாக கிடைக்கல. ஸோ ஒரு சில பேத்துக்கு ஒரு சில இது சூட் ஆகும். அது மாதிரி வேணால் நீங்கள் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, 165 தான். ஸோ நீங்கள் வாங்கி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா ஹேர் க்ரோத் இருந்ததுனா இதை டைரெக்டாக அப்ளை பண்ணாமல் கொஞ்சம் கோகோனட்டில் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணினா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லைஃப் கொடுக்கும். லைக் 1-2-3 வீக்ஸில் கம்ப்ளீட் ஆகுறது, ஒரு 4 வீக்ஸ் வரும். ஸோ இது நீங்கள் ரெகுலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றும் சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் நான் பார்க்கல, எல்லாமே ஃபுல் நேச்சுரல் தான். இது கெமிக்கலும் எதுவும் ஆட் பண்ணல. அண்ட் இதோட எக்ஸ்பியர்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கிளினிக்கலி ப்ரூவ்டு ட்ரஸ்டட் பை டாக்டர்ஸ், அந்த மாதிரி எல்லாமே ஃபுல்லாகவே நேச்சராக தான் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக இதுக்கு போகலாம். அதான் கைஸ், இது வந்துட்டு ஹேர் ஃபால் ஹேர் க்ரோத் எல்லாமே நல்லாவே ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும், ஹேர் ஃபால் கம்மி பண்ணும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இல்லை, உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். பை கைஸ்.